ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் 2019 ஒரு அமெரிக்கன் அட்வென்ச்சர் ட்ராமா காமெடி மூவியாக ரிலீஸ் ஆன த பீனட் பட்டர் ஃபால்கன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு உடனொலி தமிழ். இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட டைரக்டர்ஸான டைலர் நில்சன் அண்ட் மைக்கேல் ஸ்வாட்ஸ் அவங்களை தான் நான் சொல்லுவேன். காரணம், இது அவங்களோட முதல் படம். முதல் படம் மாதிரியே தெரியல, ஒரு அட்டகாசமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ரைட்டிங் ஆகட்டும், அப்புறம் இந்த மேக்கிங் ஆகட்டும், எல்லாமே டாப் நாச்சாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியை நம்மளுக்கு கொடுத்ததுக்காக ஒரு பிக் தங்ஸ் அப் டு போத் த டைரக்டர்ஸ். இதில் டைலர் நில்சன் பார்த்திங்கன்னா பேசிக்கலி ஒரு எக்ஸ்ப்ளோரர், அந்த சீஸ் எல்லாம் பல வருஷமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிற ஒரு மனிதர். ஸோ அதனால் எந்த லொக்கேஷனை காட்டினா எப்படி விஷுவலாக நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டு அதை அப்படியே அந்த படத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. படம் பூராவுமே விஷுவல் பியூட்டியாக தான் நம்ம பார்க்க முடியுது. அருமையாக இருந்துச்சு அந்த விஷுவல்ஸ், அந்த சினிமோட்டோகிராஃபியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நடித்த நடிகர்களான ஜாக், அப்புறம் ஷியா லபூஃப் அண்ட் டகோடா ஜான்சன், அவங்களால் என்ன முடியுமோ அந்த பர்ஃபார்மன்ஸை இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த படத்தில் என்ன ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த எடிட்டிங் தான். கொஞ்சம் ஒரு ஸ்லோனஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த கட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துருச்சுன்னா இன்னுமே கிறிஸ்பான ஒரு படமாக வந்திருக்கும். இது ஆல்ரெடி ஒரு கிறிஸ்பான படம் தான், ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் தான். பட் ஸ்டில் கொஞ்சம் கத்திரி போட்டுருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒப்பீனியன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட கதை, அதாவது ஜாக் அப்படிங்கிற ஒருத்தர் டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு ஸ்டேட் அப்பாயிண்ட் ஹோமில் வந்து இருக்கார். அப்போ அந்த ஹோமில் ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரெஸ்லிங் அகாடமி இருக்குது, இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுது. அவர் அதை திரும்ப திரும்ப பார்த்துட்டு அந்த அகாடமியில் போய் நம்ம பயிற்சி பெற்று நம்மளும் ஒரு ரெஸ்லர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை வளர்த்துக்கிறாரு. அந்த ஹோம்லேருந்து அப்பவும் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த ஹோமில் இருக்கவங்க அவங்க மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து அந்த ஹோமில் வச்சாங்க. ஒரு சமயத்தில் உண்மையிலேயே ஓடி போயிடுறாரு. அப்போ அந்த ஹோமில் நிர்வாகி மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த ஜாக்கை பாதுகாக்கிற கேரக்டேக்கராக இருக்கிற நம்ம டகோடா ஜான்சன் அவரை கூப்பிட்டு, ஓ பராமரிப்பில் தான் அந்த ஜாக் இருந்தால் அப்படி இப்போ பாரு, தப்பிச்சு போயிட்டாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அவரை மறுபடியும் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள அனுப்புகிறாங்க. அவங்களும் அந்த ஜாக்கை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. இதே சமயத்தில் பேரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷியா லபூஃப் ஒரு போட்டில் ஒரு பாஸு கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது சில சட்டவிரோதமான செயல்களை செஞ்சு அவருக்கும் அவர் பாஸுக்கும் இடையில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. அந்த சமயத்தில் அந்த பிரச்சனை முத்தி போய் அவர் பாஸ் வீட்டில் இருக்கிற அந்த போட்ஸ் அதெல்லாம் கொளுத்தி விட்டுட்டு மனசு எஸ்கேப் ஆகிடுறாரு. அந்த பாஸ் சும்மா இருப்பாரா, நீ அவனை போய் பிடிச்சி எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி ஆளுகளை அனுப்புகிறாரு. இப்போ நம்ம ஷியா லபூஃப், டகோடா ஜான்சன் அண்டு ஜாக் அவங்களோட பாத் எப்படி கிராஸ் ஆகுது, அதாவது எப்படி ட்ராவல் ஆகுது, ஒரு ட்ராவல் மூவி தான் பேசிக்கலி. எப்படி ட்ராவல் பண்ணி எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, அந்த ஜாக் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ரெஸ்லிங் அகாடமிக்கு போய் பயிற்சி பெற்று ரெஸ்லர் ஆனாரா, என்ன ஆகுது அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. உங்கள் மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டவுன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமே இல்லை. ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மூவி ஃப்ரம் அவர் சைடு. எந்த காரணத்துக்கொண்டும் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில பிக்னி ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, பார்த்துக்குங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பார்த்துக்குங்க, தென் யுவர் சாய்ஸ். அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த படம் பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம ஐஎம்டிபி யூசர்ஸ் ரேட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 7.6 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோன்னு சந்திக்கிறேன். டில் தென், இட்ஸ் ஹமித் சைனிங் ஆஃப். பை.